தமிழகத்தின் வருங்கால முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். திருச்சி ஹோலிகிராஸ் கல்லூரியில் நடந்த ஆண்டு விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சு. திருச்சி மெயின்காட் பகுதியில் உள்ள ஹோலிகிராஸ் காலேஜ் 100வது ஆண்டை கொண்டாடும் விதமாக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் பலவிதமான விளையாட்டுப் போட்டிகளில் மாணவிகள் மிகுந்த உற்சாகமாக கலந்து கொண்டனர். பின்பு இன்று மாலை 100வது ஆண்டு நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திருச்சி மேயர் அன்பழகன், மாநகர காவல்துறை ஆணையர் காமினி மற்றும் கல்லூரி முதல்வர் இசபெல்லா ராஜகுமாரி மற்றும் ஆசிரியர்கள் மாணவிகள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து மேடையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியதாவது, அனைவருக்கும் உதயனுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹோலி கிராஸ் காலேஜினுடைய நூற்றாண்டு விளையாட்டுப் போட்டி, சரியான நபரைத்தான் இதற்கு நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள். மேடையில் இருக்கின்ற அவரை நாங்கள் இதுவரைக்கும் இளைஞரனுடைய செயலாளராக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நேற்று நடந்த ஒரு அறப்போராட்டம், அது எதற்கான அறப்போராட்டம் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். அந்த அறப்போராட்டம் முடிந்த பிறகு அவர் ஆற்றிய அந்த எழுச்சியான உரை, உணர்ச்சியான ஒரு உரை, அந்த உரையை பார்க்கும் பொழுது மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்கின்ற பாடல் வரியில் வருகின்ற ஒரு வரி, யாருக்கென்று அழுதபோதும் தலைவனாகலாம் என்கின்ற அந்த வரி, நேற்றவர் உருக்கத்தோடு சகோதரி அனிதா அவர்களுடைய பற்றிய ஒரு குறும்படத்தை பார்த்த பொழுது எப்பொழுது தன்னை அறியாமல் கண்ணீர் வடித்தாரோ, நேற்று முதல் செயலாளராக இருந்தவர் இன்று முதல் எங்களுக்கு தலைவனாக இந்த திருச்சி மாவட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்றார். குறிப்பாக அவர் விளையாட்டுத்துறையுடைய அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த லோகோ நம்ம வந்து வெளியிடுவோம். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் வீரன் அப்படிங்கின்ற ஒரு லோகோ வெளியிட்டார். ஒரு நிகழ்வில் தம்பி என்கின்ற ஒரு லோகோவை வெளியிட்டார். அது இன்னொரு நிகழ்வில் அவர் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களை பொறுத்தவரைக்கும் இவரை நாங்கள் அண்ணாவின் தம்பி என்று சொல்வதை காட்டிலும் முத்தமிழறிஞர் கலைஞர் தீட்டிய வீரன் வேலு தம்பி என்று சொன்னால் அது மிகையாகாது என்கின்ற வகையில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நான் வருக 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 என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஒன்றிணைந்த திருச்சி மாவட்டத்தில் எங்களையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களையும், இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இனிகோ இருதராஜ், வணக்கத்திற்குரிய மாநகராட்சியுடைய மேயர் அண்ணன் அன்பழகன் அவர்கள், துணை மேயர், மண்டல குழுவுடைய தலைவர் அண்ணன் மதிவாணன் அவர்கள், மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து அலுவலர்கள் பெருமக்கள், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் மேடையில் இருக்கின்ற அருட் சகோதரிகளுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற அன்பான சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். தொடர்ந்து இன்றைக்கு மாண்புக முதலமைச்சர்களுடைய வாழ்த்துக்களை பெற்று இந்த துறையினுடைய அமைச்சராக அவர் பொறுப்பேற்றதிலிருந்து இந்த விளையாட்டுத்துறை என்பதை எந்த அளவுக்கு அவர் மேம்படுத்தி கொண்டிருக்கின்றார். வெறும் விளையாட்டுத்துறை மட்டும் அல்லாமல் தொடர்ந்து மற்ற பொது சேவையிலையும் தன்னை எப்படி அவர் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை எங்களால் கண்கூட பார்க்க முடிகின்றது. ஆக அந்த விதத்தில் அவர் மாண்புமிகு அமைச்சராக இங்கே வருகை தந்திருக்கிறார் என்று சொல்வதை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய போராளியாக இன்றைக்கு நம்முடைய திருச்சி மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். குறிப்பாக விளையாட்டு என்று வரும்பொழுது பெண்களுக்கான அந்த தன்னம்பிக்கையை தருவதில் இன்றைக்கு அவர் முதலிடத்தில் இருக்கின்றார். மறந்திருக்க மாட்டோம், 1896 தான் ஏத்தன்ஸ் நகரில் ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் நடந்தது. அதில் ஒரு பெண்கள் கூட அப்போ கலந்துக்கல. ஆனால் நடந்து முடிந்த 2020 ஒலிம்பிக்ஸில் பார்த்தீங்கன்னா பங்கேற்ற பெண்களுடைய சதவீதம் மட்டும் 49%. இன்றைக்கு இவர் அமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு அடுத்த நடக்கின்ற அந்த ஒலிம்பிக்ஸில் கண்டிப்பாக அதிகப்படியாக நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களை போன்று எங்களுக்கும் அதிகம் இருக்கின்றது. ஆக இன்றைக்கு அவருடைய காலம் என்பது அவர் ஒரு கொள்கையை வகுத்திருக்கிறார். முத்தமிழர் கலைஞர் தான் இந்த விளையாட்டுத்துறை என்று ஒரு தனியான ஒரு துறையை உருவாக்கினார் என்று சொல்லும் பொழுது தாத்தா உருவாக்கிய துறை இன்றைக்கு பேரன் சொல்கிறார் கொள்கை குறிப்பில், இந்த விளையாட்டுக்கென்று தனியாக ஒரு கொள்கையை நாங்கள் வகுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார். அவருடன் இன்றைக்கு எதிர்பார்ப்பதற்கு அதிகம் இருக்கின்றது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இங்கே மேலே அமர்ந்திருக்கின்ற
நம்முடைய அர்ஜுன் அவார்டு இருக்காங்க, மேடம் இருக்கிறாங்க. இந்த தன்னம்பிக்கை உடல் ரீதியாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறு வேறு என்று சொன்னாலும், மன ரீதியாக இந்த தன்னம்பிக்கை யாருக்கு அதிகம் என்று சொன்னால் அது பெண்களுக்கு தான் அதிகம் என்பதை நான் உள்ளபூர்வமாக நம்பக்கூடியவன். ஆலிசன் ஃபெலிக்ஸ் மறந்திருக்க மாட்டான் நம்ம. ஜமைக்கன் வீரர் உசைன் போல்ட் தான் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் அடிம்பாங்க. ஆனால் அவருடைய ரெக்கார்டே முறியடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கனுடைய சூப்பர் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு வீராங்கனை தான் ஆலிசன் ஃபெலிக்ஸ் என்பவர். ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கு பெண்களுடைய அந்த தன்னம்பிக்கையை இன்றைக்கு மேம்படுத்துகின்ற பணியில் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக நம்முடைய மாண்புமிகு உயர்திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆக அவர் வகுக்கின்ற திட்டம், அவர் தீட்டுகின்ற திட்டங்கள் ஒவ்வொன்றையும் நீங்களும் பயன்பெறுகின்ற வகையில் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஆசையை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஹோலி கிராஸ் என்று வரும்பொழுது இதனுடைய வளர்ச்சியில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பங்கு, குறிப்பாக எங்களுடைய மாவட்டத்துடைய அமைச்சரான நேருடைய பங்கு என்பது அதிகம். இன்றைக்கு அது இந்த அளவுக்கு வளர்ந்திருப்பதற்கு காரணம் இன்றைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் உங்களுக்கு என்னென்ன தேவை என்பதெல்லாம் இன்றைக்கு செய்து கொடுத்தவர் ஒரு காலத்தில் அண்ணன் அவர்கள். கடந்த ஆண்டு நடந்த ஒரு நிகழ்வில் அவர் சொன்னார், அடுத்த ஆண்டு இந்த நூற்றாண்டில் கண்டிப்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நாங்கள் அழைத்து வருவோம் என்று சொன்னார். இன்றைக்கு முதலமைச்சருக்கு பல்வேறு பணிகள் இருக்குது என்று சொன்னாலும் வருங்கால முதலமைச்சரே இன்றைக்கு நமக்கு முன்பு அழைத்து வந்திருக்கின்றார். அதனால் அவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இன்றைக்கு நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு இந்த முன்னெடுப்பிற்கும் அவர் ஒரு குரல் கொடுத்தார் அப்படின்னா, இந்த இருத்தாப்புல பார்த்தீங்கன்னா சிம்பாலிக்காக காமிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, காலி மைதானம் தான், ஒரு எதிரி கூட அவருக்கு முன்பு நிற்க மாட்டார்கள். ஆக அதை எடுத்து சொல்லுகின்ற விதமாக இன்றைக்கு அதை ரொம்ப அழகாக செஞ்சுருக்குறீங்க. அதுவும் குறிப்பாக அந்த கலை நிகழ்ச்சி, அந்த குழந்தைங்களாம் அவ்வளோ அழகாக ஆடி அந்த அனைத்து மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்காக இருக்கின்ற அந்த ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் நான். அதுவும் குறிப்பாக இது போன்ற குழந்தைகளை பெற்றெடுக்கின்ற பெற்றோர்களை பொறுத்தவரைக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் அவர்கள்லாம் கடவுளுக்கு சமமானவர்களாக நான் பார்ப்பேன். ஆக அந்த பெற்ற தாய்களுக்கும், ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிறாங்க, பட் இருந்தாலும் அவங்களை நான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நம்முடைய ஹோலி கிராஸ் காலேஜ் இன்னும் பல ரிமார்க்கபிள் சாதனைகளை புரிய வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களோடு மீண்டும் ஒருமுறை இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து பிரிவுகளையும் வருக 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 என்று வரவேற்று இந்த அளவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.